அவரவருக்கு சிறந்ததுன்னு சொன்ன ஒரே மொழி தமிழ் தான். ஆனால் நம்ம தாய்மொழியை விட்டு விட்டோம், அப்படி ஆக்கி விட்டானுங்க. நம்ம தப்பு இல்லை, எல்லாம் இந்த சங்கி மங்கி குரூப், இந்த ஆரிய குரூப் இருக்கான்ல அவனுக்கு பண்ண வேலை. சரி ரைட்டு, அதனால தான் கேட்குறேன் அந்த கேள்வியை. நார்த் அப்புறம் சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும், அதாவது தெற்குக்கும் கிழக்குக்கும் இருக்கிறது தென்கிழக்கு சென்டரில். ஓகேவா? இது ஃபுல்லாகவே தென்கிழக்கு தான். ஓகே, சவுத் ஈஸ்ட். மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் தென்மேற்கு, வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கு நடுவில் இருக்கிறது சவுத் வெஸ்ட். இது ஃபுல்லாக சவுத் வெஸ்ட். எதுக்கு மொழியை அடித்தோம்னா, மொழியை அழிச்சோம்னாக்க அவன் முட்டாளாயிருவான். தாய்மொழியில் படித்து அறிவாளியாக இருப்பான், அதுக்காக தான் இந்த வேலை. மொழி அழிக்கிறது, வட இந்தியனுங்களாம் முட்டாளாக இருக்கானுங்களா? ஏன்னா அவனுக்கு மொழியை அழித்து பூந்தி, சாரி ஹிந்தின்னு ஒரு மொழியை கொண்டு வந்து திணிச்சு விட்டானுங்க. இந்தியாவில் எவனோட தாய்மொழி ஹிந்தி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது இந்த சமஸ்கிருத வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை, அரபிக் வார்த்தை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு உருவாக்கின ஒரு மொழி. அது எவனோட தாய்மொழியும் கிடையாது, இங்கிலீஷ்காரன் பெரிய உருவாக்குனது அது. அதனால தான் இன்னும் பாவமாக இருக்கானுங்க அவனுக்கு. பாருங்க, இங்கே வந்து வேலை செய்கிறானுங்களே எப்படி இருக்கானுங்க, அப்பாவியாக இருப்பான், அதை தூக்கி அங்கே வீடானு வைப்பான். சார் பெரிய பணக்காரலாம் இருக்கான் சார், அவன்லாம் யாருன்னா குஜராத்தில் வந்து பிஸ்னஸ் மேன் அவனுங்க, சமணர்கள். அப்புறம் மிஞ்சி போனால் பிராமணன் அவனாவது இருப்பான். மற்றபடி அந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அவங்க யாரையும் படிக்க விடலை அவனுங்க, இந்தியை கற்றுக் கொடுத்து நாசம் பண்ணிட்டானுங்க பாவம். சரி அடுத்தது வடமேற்கு. ஆனால் இப்போ என்ன பேச்சு சார், ஹிந்தி கற்றுக்காதனால வாழ்க்கையே போச்சு சார், ஹிந்திக்கு படித்தவன் அங்கேருந்து அங்கேருந்து வேலையை தேடி இங்கே ஓடியாரான். ஆ ஆமாம், அது மாதிரி. ஏன்னா அவன் தாய்மொழியில் படிக்கலை தான் பிரச்சனையே. நல்ல வேலை காப்பாற்றி விட்டாங்க அவங்களுக்கெல்லாம், அந்த நிறைய பேர் இதுக்காக காப்பாற்றுறதுக்கு உண்ணாவிரதம் செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் நினச்சி பெருமை பண்ணும். அவன் எல்லாமே ஹிந்திக்காரனுங்க, வீட்டுக்குள்ளே வந்து குஜராத் பீகார்லேருந்து ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க, அவன் தாய்மொழி என்னடான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹிந்திக்காரனு கேட்பீங்க. அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் வந்து வேறு மொழி, போஜ்புரியோ அல்லது மைத்திலியோ வேறு ஏதாவது மொழி தான் பேசுவாங்க. கேட்டிங்கன்னா அவன் யோசிப்பான், என்னடா தாய்மொழி என்னடா போஜ்புரியான்னு கேட்டிங்கனாக்கா பார்ப்பான், டேய் இவனுக்கு இந்த அளவுக்கு வேறு இருக்கா அப்படின்னு. வீட்டுக்குள்ளே தாய்மொழி, வெளியில் ஹிந்தி, ஹிந்தி பேசி முட்டாளாக்கிட்டானுங்க. சரி ரைட்டு, அதனால தான் கேட்டேன் இந்த இது. சரியா? ஓகே ரைட், பார்ப்போம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அந்த பக்கம் போகிற மாதிரியே கற்பனை பண்ணுங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? அசோக் என்பவன் கிழக்கு திசை, நோய் கிழக்குன்னா எந்த எந்த பக்கம் பேப்பரில், இந்த திசை கரெக்டா? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. என்ன பண்ணுறான், கிழக்கு திசை நோக்கி போகிறான். ரைட், கிலோமீட்டர். அசோக் என்பவன் கிழக்கு திசை நோக்கி 30 மீட்டர் நடக்கிறாருங்கிறது, கிளம்பி போகிறார். எழுதிக்கணும், 30 மீட்டர். படம் தான், படமாக மாற்றணும், மனப்பாடம் செய்ய மனப்பாடம். பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனாலும் படமாக மாற்றணும். ரைட், வலதுபுறம் திரும்புகிறார். இப்படி போயிட்டுருக்கான். வலதுபுறம்னா எந்த பக்கம், எந்த பக்கமாக, எந்த பக்கமா? இந்த பக்கம். கற்பனை பண்ணணும் நம்ம நடந்து போகிற மாதிரி. வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடந்தான். போ 40 மீட்ரு, சும்மா சின்னதாக போட்டுக்கணாங்க. இது மீண்டும் வலதுபுறம், இப்படி வந்தானா வலதுபுறம். இது இது கரெக்டாக நடந்து வர மாதிரியே கற்பனை பண்ணுவீங்க. வலதுபுறம் கரெக்டாக திரும்பி 50 மீட்ரு நடக்கிறான். பாருப்பா, இது 30 மீட்ரு, அதோட தாண்டி போயிருக்கணும். 50 மீட்ரு நடக்கிறான். படமாக போடுங்க, இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. பட் படம் உங்களுக்கு வேறு, அவன் எப்படி கேட்டாலும் சொல்யூஷன் கொடுக்கும். படத்தை வச்சு நடந்தான், நடைபயணத்தை முடிச்சுக்கிட்டார். இப்போ முடிச்சுக்கிட்டார், முடித்து கொண்டான் எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து சிலுவை. இந்த சிலுவருக்குள்ள இதை மறந்துடக்கூடாது. இது எந்த இடத்துலன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மைய புள்ளியை வச்சுருக்கணும். புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசையில் இருக்குது அந்த சிலுவையை, அந்த இந்த மைய புள்ளி அங்கே வச்சு வரையணும். எந்த திசையில் இருக்கான், வரைஞ்சாச்சு சிலுவை, இது வடக்கு தெற்கு இது மேற்கு. எந்த திசையில் இருக்கான், என்னம்மா? அவ்வளோதான், தென்மேற்கு. தென்மேற்கு திசையில் இருக்கு, கிளம்பின திசையிலேருந்து. அதே தற்பொழுது அவன் வந்து சேர்ந்த திசையிலேருந்து அவன் நடக்க ஆரம்பிச்சாலேயே அது எந்த திசையில் இருக்குன்னு கேட்டாக்கா, அந்த சிலுவை அப்படி இங்கே வரைஞ்சிருக்கு, இங்கே வரைஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் கார்டினல் பாயிண்ட்.
இப்ப வந்து சேர்ந்த திசையில இருந்து அவன் புறப்பட்ட இடம் எந்த திசையில இருக்குன்னு கேட்டாக்கா, வடக்கு கிழக்கு வடகிழக்குல இருக்கு. கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் இருக்கும். அடுத்து சூரியன் உதிக்கும் பொழுது, இது ஒரு கதையா? சரி பார்ப்போம். சரி இது ஒரு கதை, அதை சொல்றேன். இப்போ நான் இங்க இருக்கேன், காலையில 6 மணி, சூரிய ஒளி எந்த திசையில இருந்து வரும்? நான் கிழக்கு நோக்கி நிற்கிறேன். கற்பனை பண்ணணும், கற்பனை திறன் இருக்கு, அதுதான் டெஸ்ட் பண்ணுறான். கிழக்கு நோக்கி நின்றுட்டு இருக்கேன், சூரிய ஒளி எந்த திசையில இருந்து வரும்? கிழக்குல இருந்து வரும். என்னோட நிழல் எந்த பக்கம் போடுவோம்? சூரிய ஒளி எந்த பக்கம் இருந்து வருதோ, ஒளி எந்த பக்கம் இருந்து வருதோ, அதுக்கு ஆப்போசிட்ல தான் நிழல் வரும். இங்க உள்ள நிழல் கரெக்டா? ரைட். அப்போ சூரிய ஒளி மேற்குல விழுகும், எனக்கு எந்த பக்கம் விழுகும்? நான் எந்த திசை நோக்கி இருக்கேன்? கிழக்கு நோக்கி. அப்போ எனக்கு எந்த பக்கம் விழுகும்? எனக்கு பின்னாடி முதுகு பக்கம் விழுகும். முதுகு தானே பின்னாடி, முதுகு பக்கம் விழுகும். சரியா? இதே இதே காலையில் 6 மணி, நான் வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிழல் எந்த பக்கம் விழுகும்? எனக்கு எந்த பக்கம் விழுகும்? மேற்கு பக்கம் தான் விழுகும் நிழல், எனக்கு எந்த பக்கம் விழுகும்? தெற்கா? எப்படிங்க, வடக்குல இருந்தா சூரிய ஒளி வருது உங்களுக்கு? எனக்கு இடது பக்கம் விழுகும், நான் வடக்கு நோக்கி தானே திரும்பி நிற்கிறேன். என் லெஃப்ட் சைடு கை, இப்போ வடக்கு நோக்கி திரும்பினா லெஃப்ட் சைடு கை இருக்கும். அப்ப எனக்கு மேற்கு பக்கம் ஓகே, நிழல் மேற்கு பக்கம் தான் விழுகும். என்னக்கு எந்த திசையில விழுகும்? லெஃப்ட் சைடு. அதே சாயந்தரம், சாயந்தரம் நினைக்கிறேன், அதே வடக்கு நோக்கி திரும்பி நிற்கிறேன். சரியா? சூரிய ஒளி அப்போ எங்கே வரும் எனக்கு? லெஃப்ட் சைடில் வந்து வரும். ஸோ நிழல் ரைட் சைடில் விழுகும். இந்த மாதிரி தான் கேட்பானுங்க. ப்ராக்டிக்கலாக மாற்றணும், யோசிச்சு போடணும். அப்படி தான் சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? அவ்வளோதான், ரெண்டு இருக்கு. ஆனால் ட்ரை பண்ணிட்டு வரணும், இந்த பாதி அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உட்கார்றது, இந்த ஸ்கூல் மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கே வரல, சைக்கிள் ஓட்டுறீங்க, நீச்சல் ஓட்டுற மாதிரி கதை. இதெல்லாம் படிப்பு எல்லாமே அதே மாதிரி தான். அது இது பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். சைக்கிள் சின்ன வயசில் எப்படி அப்படி யாரை கற்றுக் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? கற்றுக் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்ப்போம், எவனாவது சாவி போடாமல் வச்சுருந்தான் சொந்தக்காரன், சைக்கிளை தூக்கிட்டு ஓடிடுவோம். அப்போ தானே சைக்கிளை ஓட்ட தெரியாமல் போய் ஹேண்ட் பேர்லாம் விழுந்து விழுந்து அப்படி தானே கற்றுக்கிட்டீங்க? அது மாதிரி தான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். இல்லை நாளைக்கு ஒரு ஒர்க்னு பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் சைக்கிள் கற்றுக்க முடியாது. நீச்சலும் அதே கதை தான். நீச்சல் யாருக்கு தெரியுங்க? அவருக்கு சாருக்கு ஒன்று தான் தெரியும். நீச்சல் தெரியுமா? தெரியுமா? ஐயோ பாவம், என்ன பண்ணுறது, எல்லாம் சிட்டி வாழ்க்கையை கெடுத்து விட்டானுங்க. கிராமத்துலாம் போனீங்கன்னா அந்த கிளவி பாருங்க, ஒரு கிளவி மாகன அங்கேருந்து தாகுது அப்படி. யூடியூப்பில் எல்லாத்தையும் கெடுத்து விட்டானுங்க. சரி சரி பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராதிங்க, தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் மூளையில் வந்து இப்படின்னா கேள்வி கேட்டு கேட்டு மூளை ரெடியாக இருக்கும் கத் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, பசியோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சொல்லி கொடுத்தோம்னா, ஓ இப்படி தானே, இவ்வளோ தானே டபங்கு பிடிச்சி பாருங்க. ரைட், நாளைக்கு பார்க்கலாம். போதும், ஒர்க் ஷீட்லாம் அனுப்பிட்டேனா?